ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நம்ம மொபைலில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே திரும்ப வரணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் டெலிட்டட் ஃபோட்டோ ரெக்கவரி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணி சர்ச்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் ஓப்பன் ஆகி வரும். நீங்கள் இதில் எந்த ஆப் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகணும்னா அந்த ஸ்கை ப்ளூவில் இருக்கிற ஃபோட்டோ ரெக்கவரி ஆப் டெலிட்டட் வீடியோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். இந்த ஆப்பில் எல்லாம் அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்கேன் அந்த ரவுண்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு டைட்டில் வரும், ஸ்கேன் இமேஜஸ், ஸ்கேன் வீடியோஸ். நீங்கள் முதல்ல ஸ்கேன் இமேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதேமாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜஸ் எல்லாமே ஸ்கேனிங் ஆகிட்ருக்கும். ஸ்கேனிங் ஆகிட்ருக்கும் போதே நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், ப்ரெசென்ட்லி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் ஆட் ஆகி தான் வரும். ஸ்கேனிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆன உடனே எல்லா இமேஜஸும் ஓப்பன் ஆயிரும். நம்ம தெரிஞ்சு தெரியாமலும் டெலீட் பண்ண முக்கியமான ஃபோட்டோஸ், ப்ரிண்ட் அவுட் ஃபோட்டோஸ், அப்புறம் முக்கியமான பர்சனோட ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் ஆகும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்கேனிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ எல்லா இமேஜஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு வேணும்னா செலக்ட் ஆல் கொடுத்தா போதும். செலக்ட் ஆல் கொடுத்தாலே உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவும் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரீஸ்டோர் கொடுத்தா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே கேலரியில் சேவ் ஆகிக்கும். உங்களுக்கு எல்லா இமேஜஸும் வேண்டாம், பர்டிகுலர் ஃபோட்டோஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் இமேஜஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ் மட்டும் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கேன் வீடியோஸ் அந்த டைட்டிலில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் அந்த இமேஜஸ் எல்லாம் ஸ்கேன் ஆன மாதிரி உங்களோட அந்த வீடியோஸும் ஸ்கேன் ஆகிட்ருக்கும். வீடியோஸ்லேயும் அப்படியே தான். ப்ரெசென்ட்லி இருக்கிற வீடியோஸ், அதுக்கப்புறம் நீங்கள் டெலீட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ஆட் ஆகி தான் வரும். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் குழந்தைங்க பண்ணுற, சின்ன வயசில் பண்ணுற அந்த சேட்டையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருப்போம். அது டெலீட் ஆன உடனே ரொம்பவே அப்செட் ஆயிரும், என்னதான் இது அப்படின்னு. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம அது ரெக்கவர் ஆகி மறுபடியும் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ரொம்பவே நிறைய இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கசகசன் இருக்கும். இந்த ஆப் ஓரளவுக்கு தெளிவாகவும் இருக்கும், நல்லா ஈஸியாகவும் புரியிற மாதிரி இருக்கிறனால இந்த வீடியோ உங்களுக்கு சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்பப்போ அதை க்ளோஸ் பண்ணாலே போதும். இப்போ ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆச்சு, எல்லா வீடியோஸும் ஓப்பன் ஆச்சு. இதில் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வேணும்னா செலக்ட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் கேலரியில் சேவ் ஆகிக்கும். பர்டிகுலர் வீடியோ மட்டும் போதும்னா அந்த வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி ரெஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இமேஜஸ் வரும். மறுபடியும் பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழையபடி ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு உங்களோட டெலீட்டான வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகி கேலரியில் சேவ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு தேவையான சமயத்தில் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.